நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். இப்போது நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிலத்தடி நீர் வந்து எப்படி உறிஞ்சுது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆய்வு பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்த நல்லா பார்த்துங்க, இது ஒரு தாழ்வான பகுதி. அப்படியே இப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மேட்டு பகுதி. இந்த இடத்துல நேற்று மழை பெஞ்சிருக்கு, ஆனால் அந்த இடத்துலலாம் வந்து அதிகமாக மண்ணில் தண்ணி வந்து இழுக்க காணும். அப்போது அங்கேருந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து இதோ தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை இருக்குது, அதாவது ஜலிச்சிட்ருக்கு. இப்படியே ஜலிச்சு ஜலிச்சு அது தாழ்வான பகுதி போகுது. மேட்டு பகுதியில் மழை பெஞ்சால் வந்துடும் அப்படிங்கிறது உண்மைதான், ஆனாலும் அந்த இடத்துல அதிகமாக உறிஞ்சாமையே மேல்மட்டத்திலேயே அது ஜலிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்படி ஜலிச்சுட்டே அது தாழ்வான பகுதிக்கு போகுது. அந்த இடத்துல இப்போயே வறண்டுட்ருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே மட்டும் அவ்வளோ மழையாக பெஞ்சது இல்லை, ஆனாலும் இந்த இடத்துல மட்டும் அது ஏன் ஜலிச்சுட்டு இருக்குதுன்னா, இதால் இங்கேயும் வந்து ஒரு நாலடி அஞ்சடி தூரத்துலேயே அதால் உள்ளுக்கு இழுக்க முடியல, அப்படி ஒரு தன்மை தான் இது. அதனால தான் இந்த மாதிரி இடங்களில் வந்து நிலத்தடி நீர் வந்து அதிகமாக கிடைக்கிறது இல்லை. இதுக்கு என்ன அப்படி காரணம் அப்படின்னா, மண்ணோட துகள் தன்மை இல்லாமல் கற்களும் பாறைகளும் உள்ளுக்கு வலிக்க முடியாத அளவுக்கு வந்து அடைப்பு இருக்குது. அதனால தான் வந்து நீர்மட்டம் வந்து உள்ளே அதுக்கு போதுமான தண்ணியை வந்து உள்ளே இருக்கிற பாறைகளோட இடுக்குக்கு போக முடியாத மேல்மட்டத்திலே தடுக்குது. இப்படி வந்து பார்த்தோம்னா இதை ஏன் உங்களுக்கு இதனுடைய தன்மையை வந்து உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இடங்களில் வந்து நாம் நீரோட்டம் பார்த்து மேல்மட்ட தண்ணியும் எடுக்க முடியாது, அடிமட்டத்தில் தண்ணி எடுக்கணும் அப்படின்னா இடுக்குகள் இருக்கிறது, வேற எங்காச்சும் நல்ல மண் இழுக்கிற தன்மை இருந்தால் தான் அந்த நீரோட்டம் வந்து இந்த இடத்துக்கு இந்த மாதிரி மேட்டு பகுதி இந்த மாதிரி இடங்களுக்கு வந்து வரும். சில பூமிங்களில் மலை சார்ந்த பகுதிகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தண்ணி இழுக்கிற ஒரு மழை நீரை இழுக்கிற ஒரு மண் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் தான் வந்து நிறைய தண்ணி உள்ளே வலிச்சுட்டு நமக்கு மலைப்பகுதியில் தேவைக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியும். எல்லா மலைப்பகுதியிலையும் வந்து நாம் போதுமான அளவுக்கு தண்ணீரை நிலத்தடி நீரை எடுக்க முடியாது. இப்படி இந்த மாதிரி வந்து நாம் யோசனை செஞ்சு தான் நிலத்தடி நீரை ஒரு இடத்துல முடிவு பண்ணணும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்கிற மண் தான், மண் வந்து அதிகமாக உறிஞ்சலை. நல்லா பாருங்கள், அது மேட்டு பகுதி, இது தாழ்வான பகுதி. இந்த இடத்துல பாருங்கள் நீர் வந்து லேசாக வடிஞ்சிட்ருக்கு, ஆனால் இந்த இடத்துல என்ன அவ்வளோ மழையாக பெஞ்சுது, ஆனால் இங்கேயும் அது உள்ளுக்கு இழுக்க முடியல. இப்படி தான் நண்பர்களே, நாம் ஒரு யோசனையை செஞ்சு தான் நம்ம நிலத்தடி நீரை எடுக்கிறதுக்கான ஒரு தடயத்தை நாம் பயன்பாக்கிறதுக்கு முன்னாடி முடிவு செய்யணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள்.